வாசவன் செய்திகள். ஒசூர் அதன் சுற்றுப்புறங்களில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் முறிந்து கோவில் வளாகத்தின் மேல் விழுந்தது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ராயக்கோட்டை சாலையில் உள்ள காலை கொண்ட பகுதியில் சுமார் 150 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட பழமை வாய்ந்த அரச மரத்தடியில் விநாயகர் கோவில் உள்ளது. அதன் அருகில் குணமும் இருக்கிறது. இரவு சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் பழமை வாய்ந்த அரச மரம் பயங்கர சப்தத்துடன் முறிந்து விழுந்தது. இதனால் அதன் வழியே செல்லும் மின்சார கம்பிகள் அறுந்து விழுந்தன. இதனால் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருக்க மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மின் ஊழியர்கள் துரித நடவடிக்கையால் அருந்த கம்பியை சரி செய்து மீண்டும் இணைப்பு கொடுப்பதற்கு சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலானதால் காலே குண்ட பகுதியில் சுமார் 4 மணி நேரம் மின்சாரம் தடை ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதற்கிடையே கோவில் வளாகத்தின் மேல் விழுந்த அரச மரம் இன்னும் அப்புறப்படுத்தப்படாமல் அப்படியே இருப்பதாகவும், உரிய நேரத்தில் நகராட்சி நிர்வாகம் அதை அப்புறப்படுத்த வேண்டுமென காளேகுண்ட பிள்ளையார் கோவில் பொதுமக்களின் கோரிக்கை விடுத்தனர்.